இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவரே மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம். தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே கொரியர் செய்து தரப்படும். காண்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா, வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. அப்புறம் என்னப்பா, சாட்டர்டே ஆயிடுச்சு, வீக்கெண்ட் வந்தாச்சு. நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை வந்து கூப்பிட்டு வந்து சோஃபா போட்டு உட்கார வச்சு வீட்டில் இருந்து ஒருத்தரை எலிமினேட் பண்ணி அனுப்ப வேண்டியது தானே அப்படின்றது தான் வந்து போயிட்டுருக்கு. ஆமாங்க, பிக் பாஸ் அல்டிமேட் இப்போ வந்து அல்டிமேட் லெவலில் வந்து போயிட்டுருக்கு. இருந்தாலும் வாரம் வந்துருச்சு இல்லையா, அதாவது வாரத்தோட எண்டுக்கு வந்துடும் இல்லையா, கண்டிப்பாக வீட்டில் இருந்து ஒருத்தர் வந்து வெளியேறியே ஆகணும். ஸோ அந்த ஒருத்தர் யாராக இருக்க போகிறா அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. இருந்தாலும் மக்கள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான நம்பிக்கை வச்சு ரொம்பவே கம்மியான ஓட்டு வந்து போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே கம்மியான ஓட்டு போட்டு ரொம்பவே டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தான் வந்திருக்காங்க. யார் யார்னா, சுஜா வர்ணி, தாடி பாலாஜி, அதுக்கடுத்து நம்ம அபினே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் தான் ரொம்பவே வந்து லோயஸ்ட் ஓட்டு வாங்கி ரொம்பவே டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. இதில் இருந்து யார் எலிமினேட் ஆக போகிறா, எவிக்ட் ஆக போகிறா அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக தாடி பாலாஜி அவர்களும் சரி, அபினே அவர்களும் சரி வீட்டுக்குள்ளே வந்து சேஃபாக தான் இருக்க போகிறாங்க. சுஜா வர்ணி அவர்கள் தான் வந்து எலிமினேட் ஆக போகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த பங்களிப்பு, அது மட்டும் இல்லாமல் அவங்களால மக்களை வந்து இன்னும் கவர முடியாத ஒரு காரணத்தினால கண்டிப்பாக அவங்கள தான் இந்த வாரத்தில் வீட்டில் இருந்து வெளியனுப்ப போகிறாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நம்ம சுஜாவர்ணி அவர்கள் வந்து எலிமினேட் ஆனால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இல்லைப்பா சுஜாவர்ணிக்கு பதில் இவங்கள எலிமினேட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அந்த ஹவுஸ்மேட்டோட நேமை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி பிக் பாஸ் அல்டிமேட்டோட அல்டிமேட்டான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிஉலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ரலாக ஒரு டவுட், இப்போ ஒரு பட்டிங் ஆக்டராக உள்ளே வரோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆக்டராக நமக்கு டேரக்டர்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நம்மளை கைட் பண்ணணும், இந்த வேலை நீங்கள் இந்த லிமிட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்களே. பட் அவர் ரொம்ப படப்பட ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவார்னு சொல்கிறீங்க ஆன் ஸ்பாட்டு. ஸோ எப்படி அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரு கெமிஸ்ட்ரி ரேப்போ கிரியேட் ஆச்சு? எனக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரில. அவர் எவ்வளோ ஸ்பீடோ அந்த அளவுக்கு என்கிட்ட அந்த உள்ள அந்த ஸ்பீட் இருந்துச்சு. ஏன்னா பேசிக்காக ஸ்போர்ட்ஸ் மேன், அவர் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த ஸ்பீடு உங்களுக்குள்ள பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் ஒன்றும் தெரியல எனக்கு, அவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாரா ரொம்ப ஸ்லோவாக போகிறாரா இதெல்லாம் என்னால் கணக்கு போட முடியல. பிகாஸ் ஐ வாஸ் ஈக்குவல் டு ஆல் தட் ஸ்பீட்.